60 வயது மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு சலுகையை தமிழ்நாடு அரசு அவ்வப்போது அறிவித்து வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன்ஷிப் ஃப்ரீ ஸ்கீம் லேட்டஸ்ட் ஸ்கீமோட பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் நமக்கு கிடைச்சிது. அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டவருக்கு ஒரு சிறப்பு சலுகை ஒன்று அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அவ்வப்போது மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகைகள் மற்றும் புதிய மாற்றங்களுடன் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமான மூத்த குடிமக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். தற்போது 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. மூத்த குடிமக்களுக்கும் முன்னுரிமை. சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் 70 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் உடனே ஆவண பதிவு செய்யும் வகையில் மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவரின் யாரேனும் ஒருவர் 70 வயதை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களில் வரிசை எண்ணுக்காக காத்திருக்காமல் அலுவலகம் வந்தவுடன் உடனடியாக பதிவு செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மூத்த குடிமக்கள் பதிவு நாள் அன்று எந்த வரிசையில் டோக்கன் பதிவு செய்திருந்தாலும் அந்த டோக்கனை உடனடியாக பதிவு செய்யும் வண்ணம் மென்பொருள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே மூத்த குடிமக்கள் சார்பதிவு அலுவலகத்திற்கு வந்து பதிவு செய்த உடனே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக ஆவணத்தை பதிவு செய்து அன்றே திருப்பி வழங்கக்கூடிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இரண்டாவது, கட்டணமில்லா பேருந்து பயணம். மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா பேருந்து டோக்கன் இன்று முதல் வழங்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் 60 மேற்பட்ட சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் பயண அட்டைகள் 40 மையங்களில் இந்த மாதம் இறுதி காலை 8 முதல் 7:30 வரை வழங்கப்படும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அதாவது அந்தந்த பணிமனைகளில் அலுவலக நேரத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண அட்டை டோக்கன்களை புதிதாக பெறுவதற்கு இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை நகலுடன் வயது சான்றிதழ், ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ், வாக்காள அடையாள அட்டை நகல், 2 வண்ண பாஸ்போர்ட்டுகள், அளவில்லா புகைப்படங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து ஏதுவாக அவற்றின் அசலை கையில் வைத்திருக்க வேண்டும். மேலும் புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்களது முந்தைய கட்டணமில்லா பயண அடையாள அட்டை மற்றும் கொண்டு வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 அறிவிப்புடன் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் அறிவித்து வந்து கொண்டிருக்காங்க. அது என்னான அறிவிப்பு என்பதை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 மற்றும் 70 50 வயதிற்கு மேற்பட்டவராக நீங்க மறக்காம கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.